தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் 420,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இன்று மாலை சென்னை வருகிறது. இது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரம். வணக்கம் அரசே. தமிழகம் முழுவதும் தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இன்று மாலை தமிழகத்திற்கு 420,570 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இன்று சென்னை வருகிறது. 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5:20 சென்னை விமான நிலையம் வந்தடையும் எனவும் தற்போது சுகாதாரத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமாக பொறுத்தவரை நேற்றைய தினத்தின் அடிப்படையை பார்த்தோம் என்றால் மொத்தமான கையிருப்பே 500,000 தடுப்பூசிகள் தான் கையிருப்பில் இருப்பதாக சுகாதாரத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தடுப்பூசிகள் செலுத்தும் பணியானது கடந்த ஜனவரி மாதம் தொடங்கியது. முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு அதன் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அண்மையில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்தி வரக்கூடிய நிலையில் கடந்த சில தினங்களாகவே மாநிலம் முழுவதும் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. இந்த நிலையில் தான் தடுப்பூசி தட்டுப்பாடு தொடர்ச்சியாக நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் ஜூன் மாதம் 3 முதல் 6 வரை தடுப்பூசி செலுத்தும் பணி என்பது தொய்வு ஏற்படலாம் என நேற்றைய தினமும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். மத்திய அரசு ஓரிரு தினங்களில் தடுப்பூசியை நமக்கு ஒதுக்கினால் மட்டுமே தொடர்ச்சியாக தடுப்பூசி செலுத்தும் பணியானது நடைபெறும் எனவும், அவ்வாறு மத்திய அரசிடமிருந்து தடுப்பூசி வரக்கூடாத பட்சத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணியில் தோய்வு ஏற்பட்டு சில தினங்கள் தடுப்பூசி செலுத்தும் பணியை நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் தமிழகத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் தற்போது மத்திய அரசு சார்பில் 400,000 அதிகமான தடுப்பூசிகள் தற்போது இன்று மாலை சென்னை வர இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 420,570 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வருவதாகவும், இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் சென்னையில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரித்தளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தடுப்பூசிகள் முழுவதுமாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக செலுத்தக்கூடிய பணியில் சுகாதாரத்துறை ஈடுபடும் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.